Hi friends, welcome to Rayanajwa Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஃப்தார் ஸ்பெஷல் ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நமக்கு இந்த சீசன்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய நொங்கு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறதா இருந்தா Rayanajwa Kitchen-அ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நொங்கு ஜூஸ் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துலாம். நோம்பு துறக்க இந்த மாதிரி நொங்கு ஜூஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே குறைஞ்சிரும். இந்த வெயில் டைம்ல தான் நமக்கு அதிகமா நொங்கு கிடைக்கும், அதனால நொங்கு அதிகமா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஜூஸ் போட 12 நொங்கு எடுத்து வச்சிருக்கேன். மேல உள்ள தோல் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிருங்க. நம்ம ஜூஸ் போடுறதுக்கு 12 நொங்கு எடுத்தோம், அதோட தோலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஜார்ல நமக்கு தேவையான நொங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நொங்கு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள அந்த தண்ணியையும் நொங்கு ஜூஸ்லேயே நம்ம சேர்த்துடணும், அதனால ஒரு பிளேட்ல வச்சு கட் பண்ணுங்க, அப்போதான் ஈஸியா இருக்கும். இந்த வெயில் டைம்ல அதிகமாக வந்து நம்ம நொங்கு சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புல வந்து குளுமை இருக்கும், ரொம்ப ஹீட்டா உடம்பு இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க நொங்கு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நீர் சத்து அதிகமாகவே அந்த நொங்குல இருந்து கிடைக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக நொங்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா நொங்கையுமே அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம நொங்கு ஜூஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நொங்கு அப்படியே தான் அரைக்க போகிறோம், அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நொங்கு கூட 1/2 எலுமிச்சம்பழத்தை சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதிலேயே டைரெக்டாக புளிஞ்சு விட்டுறேன். புளிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சுகர், அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்தோன்னே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட நொங்கு நல்லா அரைச்சி கெட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இல்லை நம்ம லெமன் 1/2 லெமன் போட்டிருக்கோம், சுகர் போட்டிருக்கோம், நொங்கு மூணு மட்டும்தான் போட்டிருக்கோம், தண்ணி இன்னும் சேர்க்கலாம். அதனால் ஒரு பவுலில் 1/4 வாசி இதை ஊற்றி வச்சுட்டு 1/4 வாசி கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஊற்றி அரைக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து. எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஜூஸ் யாராலையுமே குடிக்க முடியாது, அதனால் நார்மலாக நம்ம குடிக்கிற லெவலில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நான் மீதி இருக்கிற ஜூஸ்லையும் பாதி அளவு சேர்த்துட்டு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். நொங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டான சமையலில் தான் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னம்மை பெரியம்மையெல்லாம் போடுவோம், அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதிகமாக நொங்கு சேர்த்துக்கிட்டால் அந்த அம்மை நோய் வந்து ஈஸியாக குணமாயிரும்னு சொல்கிறாங்க. கல்லீரலில் வந்து நமக்கு நிறையா நச்சு இருக்கும், அதாவது நம்ம ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறனால நம்ம கல்லீரலில் நிறையா நச்சுத்தன்மை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீக்கிறதுக்கு நம்ம டெய்லி நொங்கு சாப்பிட்ணும். இப்போ நான் ஜூஸை நல்லா அரைச்சிட்டேன், நல்லா வந்து குடிக்கிற லெவலில் இருக்குது. பொதுவாகவே இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நொங்கு வந்து கல்லீரலில் உள்ள புண் எல்லாத்தையுமே ஈஸியாக க்யூர் பண்ணுற தன்மை இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம், குடல் இறப்பையிலலாம் புண்ணு இருந்தாலும் அதை ஈஸியாகவே க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராகவே நொங்கு டெய்லி சாப்பிட்டாவே போதும், புண்ணு ஈஸியாக ஆறிடும். இது கூட நம்ம சப்ஜா சீட்ஸையும் நம்ம சேர்த்துடலாம். நம்மளோட ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு சப்ஜா சீட்ஸை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நொங்கு ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அந்த நீர்ச்சத்து கம்மியாகிற ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது, அதே மாதிரி வாமிட் ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப குண்டாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே நொங்க ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஈஸியாக மெலிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சப்ஜா சீட்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நோம்பு துறக்கிற நேரத்தில் நம்ம குடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நோம்பு துறக்கிறப்ப நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் நோம்பு வைக்கிறதுனால, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த நொங்கு ஜூஸ்லாம் இயற்கையான முறையில் செஞ்ச ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி சப்ஜா சீட்ஸும் நம்மளுக்கு ஹீட் லெவலாக கம்மி பண்ணும். உங்களுக்கு ரொம்பவே சளி பிடிக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க சப்ஜா சீட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் நொங்கை மட்டும் சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அதான் இப்போ நம்மளோட நொங்கு ஜூஸ்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம நறுக்கி வச்சிருக்க நொங்கு இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம குட்டீஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி நொங்கை வந்து ஜூஸாகவோ இல்லை டைரக்டாகவோ கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனுக்கு நோம்பு துறக்க ஈஸியான ஒரு நொங்கு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நோம்பு துறக்க இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வயிற்று புண்ணு இருந்தாலும் ஈஸியாக ஆறிடும். எல்லாருக்குமே இந்த நொங்கு ஜூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Rayanajwa Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சீசனில் நொங்கு ஜூஸை முழுக்க முழுக்க குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.